இன்னைக்கு தனுஷ் ரசிகர்களுக்கு வந்து ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லியாகணும். ஸோ தனுஷ் அவர்களோட நடிப்புல அக்டோபர் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் அசுரன். ஸோ இந்த படத்தை வெற்றிமாறன் அவர்கள் இயக்குறாங்க. கிட்டத்தட்ட தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் 4வது முறையா இணைஞ்சிருக்க படம் தான் இந்த அசுரன் படம். இந்த படத்தை வந்து கலைப்புலி எஸ் தானு அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான சூப்பரான ஒரு அப்டேட்னு சொல்லணும், அது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அசுரன் படத்துக்கு வந்து சென்சார் போர்டு வந்து U/A சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. என்னடா ஏ சர்டிபிகேட்டும் கூட சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னு பாக்குறீங்களா? இல்லை எப்போதும் போல வந்துட்டு வெற்றிமாறன் அவர்களோட படங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரத்தம் இல்லாமே இருக்காது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கிறதால தான் இதுக்கு வந்து U/A அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்துட்டு வெட்கை அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவிதான் வெற்றிமாறன் அவர்கள் இயக்கியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு ராவான எஃபெக்ட்ல வந்து ட்ரைலரில் பார்க்கும் போதே இருந்துச்சு. எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நம்மளாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். குறிப்பாக தனுஷ் ரசிகர்கள் வந்துட்டு ஒரு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அக்டோபர் 4க்காக அந்த நாள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அசுரன் படத்தோட ஃபர்ஸ்டர் எந்த பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் ட்ரெய்லர் எல்லாமே வந்துட்டு நிறைய ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் நமக்குள்ளே கிரியேட் பண்ணிட்டுருந்துச்சு. அண்ட் தனுஷ் அவர்களை பற்றி சொல்லணும்னா, நிறைய கேரக்டர் எப்படி போட்டாலுமே அந்த மனுஷனுக்கு எப்படி தான் சூட் ஆகுதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்காது எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும். ஸோ அந்த ஒரு கேரக்டருக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன மாதிரியான ஸ்டோரியாக இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிறைய எதிர்பார்ப்புகளோடு தான் இந்த படத்தை போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ரோஜா தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.